ஸோ வணக்கம் மற்றும் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஷன் டூக்கு போகிறதே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போராட்டமாக போகுது. அந்த போராட்டத்தில் என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் மேக்கிங் ரொம்ப ரொம்ப போராயிடுச்சு அப்படின்னு மக்களே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக மேட்ச் மேக்கிங் ஆகிறது முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் டூல இருக்கிறவங்களுக்கு ஒன் கூட மேட்ச் பண்ணோம், த்ரீ கூட மேட்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்தமே லெவன் சிக்ஸ் செவன் கூடலாம் மேட்ச் பண்ணுது. அந்த நாய்ங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு போயிடறாங்க. நம்ம எவ்வளோ தான் நல்லா வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லாகியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் சர்வர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப போர் மக்களே. ஓப்பனாக சொல்ல போனால் மேட்ச் மேக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏழு மேட்ச் முடிச்சிருக்கேன், அதில் அஞ்சு ஜெயிச்சிருக்கேன், ரெண்டு டை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இன்னும் வந்துட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனாலே நான் வந்துட்டு டிவிஷன் டூக்கு போயிட முடியும். ஸோ ஆப்போனண்ட் வந்துட்டாப்புல, ஸோ ஆப்போனண்டோட ஸ்குவாடு இதுதான். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு சாப்பா பிளேயராக தான் மக்களுக்கு தெரியுது. ஸோ என்னோட ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது அவரோட ஸ்குவாடு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக என்னால் அடிச்சிட முடியும், அடிக்கணும், இதை கூட அடிக்க முடியலன்னா நல்லா ஒரு ஆளே கிடையாது. பட் இந்த நாய்ங்க இந்த மாதிரி சின்ன டீம் வந்துச்சுனாலே நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் அகேன்ஸ்டாக போட்டு நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ இது வந்து இப்போன்னு இல்லை, காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கவனமான ஒரு மேட்ச் மேக்கிங் தான் மக்களே. ஆஸ் யூஷுவல் நம்ம தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ மேட்ரிட் வர்சஸ் சிட்டியோட மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டவுன் மேட்ச் இது, நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். நம்ம கோல்லாம் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, செப்பரேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ரேஷ்போர்டு அடித்த பாலை பாருங்க, கிருப்பி வந்து இவனை பாருங்க, கோல் கீப்பருக்கு கையை தாண்டி பால் போனதுக்கு அப்புறமும் பால் வேற எங்கேயும் டெஃப்ளக்ஷன் ஆகி போகுதுங்க. கோல் கீப்பர் கையில் பட்டு போச்சுன்னா அப்புறம் அவ்வளோ கையிலே பண்ணங்க, தான் இப்போ ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதெல்லாம் ஏமாத்து விளாடா. ஸோ ரேஷ்போர்டு அடுத்த அட்டாவிட்டு பார்த்தீங்கன்னாலும் கிராஸ் பாருங்க. ஸோ ரேஷ்போர்டு ஆனால் என்னோடய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஜரான ரோலை ப்ளே பண்ணிட்டுருக்கான். ஸோ ரேஷ்போர்டை வாங்கின எல்லாரும் வந்துட்டு இந்த அத்தலீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, நல்லா இருக்குது மக்களே. சீரியஸ்லேயும் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருச்சு. அதே மாதிரி நெய்மார் கார்டு உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கு மக்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க நெய்மார் ஜூனியர் வந்துட்டு கார்டு நல்லா இல்லை. இங்கே பாருங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராக்கெட் உள்ளே விட்டுருந்தா மக்களே, வேறு மாதிரியான போது நெய்மார் ஜூனியர் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். தரமான கோலு நெய்மார் நல்லா இல்லைன்னு சொன்னால் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பாடத்தை புகட்டுற அளவில் பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு கோல் எடுத்து கொடுத்துருக்காருங்க நெய்மார். உண்மையிலே வந்துட்டு என்னோடய டீமில் நெய்மாரும் ராஷ்போர்டும் இப்போது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் நல்ல ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணிட்டுருக்காங்க தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பவாடு, பெட்ரி, மேட்ச் டிலேட்டு, ரூடிகாரு, ஸோ ஆப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் ஒரு கோலை போட்டிருக்கான் பட் ஆஃப் சைடு பக்கலே. ஸோ என்னோடய டிஃபெண்டர்ஸ்லாம் எங்கே போடாங்க அப்படின்றத இப்போ என்னோடய கேள்வி. ஸோ எங்கடா போனீங்க, எங்கடா போறீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல தொடர்ச்சி. ஆனால் இப்போ இவங்களுக்கு பொசிஷன்லேயே இருக்க மாட்டேறானுங்க. ஸோ இந்த நெய்மார் நான் முன்னாடியே ரிவ்யூலே சொல்லியிருந்தேன். ஸோ நெய்மார் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் பால்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெக்கவர் பண்ண ட்ரையாச்சு பண்ணுறா. ஸோ ரேஷ்போர்டுக்கு ஒரு நல்ல த்ரூ வந்துருக்கு. ரேஷ்போர்ட் அடிப்பான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிஷ் உண்மையிலே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டான் மக்களே. ஸோ இந்த மேட்ச் ஒரு மேட்ச்லன்னு சொல்லலை, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் விளாண்டேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு பேட்டிஷ் எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செல்சியோட பிளேயர் ஆஃப் தி வீக் பேக் உண்மையிலே சூப்பராக இருக்குது. பெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கட் பண்ணி அழகாக வந்து ட்ரைவ் எடுத்து அடித்தான். பட் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி எவனோ ஒரு முகரையிலேயே வாங்கிவிட்டாங்க. ஸோ நம்ம சைடு பவாடு தாங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எவர் நின்னா பேட்டி ஷூலேருந்தால் எங்கள் பக்கம் பவாடு, பெஞ்சமின் பவாடு இருக்க பயமே. என்ன தான் எவ்வளோ பேர் நம்ம டீம் பக்கம் நம்மளுக்கு பக்கம் விளையாண்டாலும் பவாடை வச்சு கண்ட்ரோல் பண்ணுற நேரம் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்களேன், அந்த கான்ஃபிடென்ட் வேற லெவலு. அதே மாதிரி தான் ஃபிலிப்ஸு சொல்லி மணிக்க மணிக்க நம்மளால வந்துகிட்டே இருக்கானுங்க. ஸோ ரேஷ்போர்ட்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைச்சில் அழகாக ஒரு பாஸ் நெய்மார்க்கு போயிருக்கு. ஸோ நெய்மார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடி ட்ரிப்ளரு. ஸோ நல்ல ஒரு பாஸ் கொடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி கண்டிப்பா கிடைச்சா கூட பரவாயில்ல சொல்லிட்டு
அடிச்சு தம்சம் பண்ணி ஓட விட்டுருவேன். ஸோ மேட்ரிட் வேர்சஸ் சிட்டி, சிட்டி டீம் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மேட்ரிட் டீம் வந்துட்டு கனெக்ட் ஆகுது மக்களே. நான் விளையாண்டதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 7 மேட்ச் விளையாண்டுருக்கேன், அதில் 4 மேட்ச் மினிமம் பார்த்தீங்கன்னா மேட்ரிட்டோட தான் விளையாண்டுருப்பேன். ஹோம் டவுனாக இருக்கும் இல்லை அவே டவுனாக இருக்கும், ஆனால் எப்படி என்ன டீம் வந்தாலும் சிட்டியை வச்சுட்டு போனால் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஆப்போனட் மேட்ரிட் எடுத்துகிட்டு வந்து தோத்துட்டு தான் மக்களே போயிருக்காங்க. இது வந்துட்டு என்னமோ தெரில, ஆனால் மேட்ரிட்டுக்கு சப்போர்ட் பண்ணலையா பெஸ் அப்படிங்கலாம் எனக்கு தெரில. இந்த சிட்டி டீம் எடுத்துகிட்டு போய் விளையாண்டு பாருங்கள், உண்மையிலேயே ஈஸியாக இருக்கும், உங்களால் ஜெயிக்க முடியுது மக்களே. ஸோ செகண்ட் ஹாஃப் டீ கிக்கா பண்ணியிருக்கோம். அந்த டிமாக்கோ வந்துட்டு நல்லா ப்ளே பண்ணுறான் மக்களே, சூப்பரான ரோல் ப்ளே பண்ணுறான், நல்ல ஸ்பீடு இருக்குது, 90+ ஸ்பீடு வச்சிருக்காப்ல. ஆக்சலரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசெண்டாக இருக்குது, 81. ஸோ ஸ்டெமினா பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு மக்களே, 90 வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் விளையாட முடியுது. ஸோ லெஃப்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டிஃபெண்டிங் குவாலிட்டி, ராபர்ட்ஸன் அளவுக்கு டிஃபெண்டிங் குவாலிட்டி இருக்குது. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மெண்டி அளவுக்கு ஸ்பீடாக இருக்கான். ஸோ ரெண்டும் கலந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையில ஒரு பீஸ்டான பேக்கேஜ் தான் மக்களே இருக்குது. டிமார்க்கோ ட்ரை பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து அந்த வால்யூம் 2 நினைக்கிறேன், ஸோ ஆமாம் வால்யூம் 2லேயே அதில் கொடுத்தாங்க. ஸோ அவன் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனையே எம்பாப்பே வச்சு மட்டும்தான் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ மற்ற யாரையும் வச்சு அவ்வளோவா ரஷ் பண்ணவே மாட்டான். ஸோ ஆஃப் சைடு நினைச்ச மக்களே மேரஸ் உள்ள வந்திருக்கான். ஸோ மேரஸால கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரிபிள் பண்ணிட முடியும், சுரியோட ட்ரிபிள் கொடுக்கல, ரெண்டு பேரும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கோல் கீப்பர் சேவ் பண்ணதை என் தலைவர் அழகாக கலெக்ட் பண்ணி கோலை போட்டு செகண்ட் லீட் எடுத்திருக்காரு மக்களே. நெய்மார் ஜூனியர் இன்டு த லீட், டீம் இன்டு த லீடு கிடையாது, நெய்மார் ஜூனியர் இன்டு த லீடு. ஸோ செம்ம அவேர்னஸ் அந்த இடத்துல. ஆனால் மேரஸை பாராட்டி ஆகணும் மக்களே, ரெண்டு பேர் அட் அ டைமில் வந்தானுங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் பெயின் பண்ணி அழகாக வழியில் ஓடிட்டு வந்தான். உயிரை கொடுத்து விளையாடுறான் மக்களே, எனர்ஜி பார்த்தீங்களா இல்லையா, சாவர கண்டிஷன். இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு ஓடினானா பையன் செத்துருவான், ரூடிகரும் அதே மாதிரி தான். அது என்னன்னு தெரில மக்களே, ஒரு ஆப்போனண்ட்லாம் ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க, டிஃபிட்டாக டிஃபெண்டர்ஸுக்குலாம் ஈஸியாக எனர்ஜி ரஷ் ஆகிருந்தீங்க பாருங்கள். நல்லா ஓடிட்டு கிடந்த நெய்மார்க்கே இன்னும் வந்துட்டு க்ரீனில் தான் இருக்கு. ஆனால் அந்த பைப்பிளுக்கு பார்த்தீங்களா இல்லையா, நெய்மாரை பாருங்க அங்கே முட்டி மோதி இப்போ ஓடி வாடா, ஒரு கவலை கூட தம்பி அருமையான நிறைய மேட்சஸில் வந்துட்டு இந்த மாதிரி இடிச்சா கூட ஒரு சில நேரம் கீழே விட மாட்டோம், அந்த அவேர்னஸ் இருக்கும், பாலை எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நெய்மார் கார்டு வந்து பழைய நெய்மார் கார்டை கம்பேர் பண்ணும்போது ஓப்பியாக இருக்குங்க. இந்த டிவிஷன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரேஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முக்கியமான 3 பேர் தான், இவங்க 3 பேர் தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க பாருங்கள். ரேஷ்வோர்டு நல்லா விளையாண்டாங்க இந்த சீசனில், ஒரு 5 மேட்ச் விளையாண்டுப்பான், நறுக்கு நறுக்கு நிறைய கோல் அடித்தான். கோல் அடிக்கிறானோ இல்லையா பெனட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஆப்போனண்டோட டிஃபென்ஸை வீக் பண்ணிகிட்டே இருந்தான். பெட்ரி வேற லெவல் பாஸ் மேக்கர், கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேரஸ், மேரஸ்லாம் விளையாண்ட எல்லா மேட்ச்லேயுமே பையன் கோல் அடிச்சிருப்பான், இல்லைன்னா கோலை வந்துட்டு அசிஸ்ட் பண்ணியிருப்பான், வேற லெவல் கார்டு. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆப்போனண்ட்டு பேட்டிஃபுல்லே மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா, 6.0 இருக்குது. ஸோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா நெய்மார் 100 பார்த்தீங்கன்னா 8.5 ரேட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டாப்ல, 3 கோல் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, அதுவும் 2 வந்து சோலோ ரன் கோல், 1 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் மூலியமாக பட்டது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெய்மார்க்கு 8.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிவிஷன் 2க்கு போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். கரெக்டாக நான் பெர்ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் ஸ்கில் பெர்ஃபார்ம் ஆக மாட்டது, ஷூட் பண்ணுறப்போ ஷூட் ஓவர் பவரில் மேலே பறக்குது, இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு டிவிஷன் ஃபேஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான், டிவிஷன் 2க்கு போயிட்டேன், டிவிஷன் 1க்கு போகிறதுக்கான போராட்டத்தை தான் நீங்கள் வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர இன்னொரு அசத்தலான வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் டடா பாய், டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே மக்களே, பாய்.